வெறும் அந்த ஸ்பெல்லிங் மட்டும் டைப் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கரெக்ட் வேல ப்ரொனவுன்ஸ் பண்ணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாருஸ்மிதா. நான் கேம்பன் ஸ்கூல் கிரேட் செவன்ல படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பில்டிங் அண்ட் கோடிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் டாக் டு மீ அப்ளிகேஷன் பத்தி சொல்ல போறேன். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி லேப்டாப் அப்புறம் டெஸ்க்டாப்ல பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு எப்படி இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் பண்ணணும்னு சொல்லி தருவேன். ஸ்டெப்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். டாக் டு மீ அப்ளிகேஷன் ஒரு என்டர்டெய்னிங் ஆப். இந்த ஆப்ல ஃபோன் நம்ம கிட்ட பேசும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்ட் ப்ரொனன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வெறும் அந்த ஸ்பெல்லிங் மட்டும் டைப் பண்ணுங்கன்னா போதும், அந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கரெக்ட் வேல ப்ரொனவுன்ஸ் பண்ணும். சோ இப்போ நம்ம பில்டிங் அண்ட் கோடிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் டாக் டு மீ அப்ளிகேஷன் பத்தி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிடணும். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அட்ரஸ் பாரில் www.stemdc.in அப்படின்னு டைப் பண்ணும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா சைன் இன் வித் கூகுள்னு இருக்குது. ஸோ உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுன்னு நீங்கள் இது சைன் இன் பண்ணணும். ஸோ இதுதான் த ஃபர்ஸ்ட் பேஜ். இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்கன்னு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம டாக் டு மீ அப்ளிகேஷன் தானே கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் நேம் இதில் டைப் பண்ணணும். நீனும் இங்கே எதுவும் ஒன்று காமிக்கிறதில்ல, ப்ராஜெக்ட் நேம்ஸ் கே நாட் கண்டெயின் ஸ்பேசஸ். ஆமாம். ஸோ நீங்கள் டாக் அண்டர்ஸ்கோ டூ அண்டர்ஸ்கோ மீ அப்படின்னு டைப் பண்ணும். அப்புறமா ஓகே கொடுத்துடணும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் நேம் எல்லாம் கிளிக் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இதில் பேலட் செக்ஷன் இருக்குது, வியூவர் செக்ஷன் இருக்குது, காம்போனன்ட்ஸ் செக்ஷன் இருக்குது, மீடியா அப்புறம் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் இருக்குது. ஸோ பேலட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் QTPI மெகா பிளாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேலட் செக்ஷனுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது சர்ச் காம்போனன்ட்ஸ்னு. வெறும் அந்த டெக்ஸ்ட் அந்த காம்போனெண்ட்டோட நேம் டைப் பண்ணிங்கன்னா போதும், அந்த அந்த காம்போனெண்ட் வந்துடும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை இங்கே ட்ராக் பண்ணும். அப்புறம் பட்டன் ஆப்ஷன் வேணும்னா அந்த சர்ச் காம்போனன்ட்ஸ்லேயே நீங்கள் டைப் பண்ணலாம். ஆனால் அங்கே யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பட்டன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ட்ராக் பண்ணுங்க. அப்புறமா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணும், டெக்ஸ்ட் ஸ்பீச்னு. மறுபடியும் நீங்கள் அந்த சர்ச் காம்போனன்ட்ஸில் வேணும்னா டைப் பண்ணலாம். இங்கே மீடியான்னு ஒன்று இருக்குது, இங்கே அதில் கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு இந்த ஆப்ஷன் இருக்குது, இதை ட்ராக் பண்ணும். இங்கே இருக்குது நான் விசிபிள் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் வண்ணிங்கிற டெக்ஸ்ட்டு வேணாம் எனக்கு. ஸோ இந்த காம்போனன்ட் செக்ஷனில் அந்த பட்டன்னு கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ரீநேம். ஸோ பழைய பேர் என்ன ஆயிடுச்சு, பட்டன் ஒன். இப்போ நம்ம புது பேர் கொடுக்கறது வந்து ஸ்பீக். இங்கே மட்டும்தான் வந்திருக்குது, இங்கே வரல. ஸோ இன்னொரு இடக்குன்னு இருக்குது, அங்கே கூட நீங்கள் ஸ்பீக்குன்னு டைப் பண்ணும். ஸோ ப்ராப்பர்ட்டி செக்ஷனில் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே நீங்கள் ஸ்பீக் அப்படின்னு டைப் பண்ணும். ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் வந்துச்சு. நெக்ஸ்ட், இப்போ சில பேர் நினைக்கலாம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் அப்புறம் இந்த பட்டன் அந்த ஸ்பீக் ஆப்ஷனும் ரொம்ப கார்னரில் இருக்குது, எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் சென்டரில் வரணும்னு. சரி, இங்கே காம்போனன்ட் செக்ஷனில் ஸ்க்ரீன் ஒன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே அலைன் ஹாரிசான்டில் அந்த ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சென்டர் ரைட்டுன்னு இருக்கும். லெஃப்ட் வந்துட்டு இப்போ இது, ரைட்டு இந்த பக்கம் வரும். ஸோ சென்டர். இப்போ சில பேர் நினைக்கலாம் சரி சென்டரில் வந்துச்சு, ஆனால் இது ரொம்ப மேலே இருக்குது, எனக்கு கொஞ்சம் இங்கே சென்டரில் வேணும் இந்த ஸ்க்ரீனோட சென்டரில். அப்போது அந்த அலைன் ஹாரிசான்டலுக்கு கீழே அலைன் வேர்டிக்கல் அப்படின்னு இருக்குது. டாப் இது இருக்குது, பாட்டம்
கிளிக் பண்ணீங்கன்னா கீழே போவோம். ஸோ சென்டர். சரி, இப்போ சில பேர் நினைக்கிறேன், சரி இதெல்லாம் ஆயிடுச்சு, ஆனால் இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக பிளாங்காக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒன்று டெக்கரேட்டிவாக வேணும்னு. அப்போ இந்த மீடியா செக்ஷன் ஒரு அப்லோட் ஃபைல்னு இருக்குது, ஒரு அதில் சூஸ் ஃபைல்னு. இப்போ சூஸ் ஃபைலுக்கு நீங்கள் கூகுள்லேருந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணோம். நான் வந்துட்டு ஒரு ஃப்ளாரல் டிசைன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறேன். இதோ இதுதான், இதில் கிளிக் பண்ணுங்க. இதோ இந்த ஃபைலோட பேர் இங்கே வந்துச்சு. ஸோ ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே மட்டும் அப்லோட் பண்ணால் போதாது. ஸோ இங்கே இந்த ஸ்க்ரீன் வந்துலேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒன்று இருக்கும் இங்கே. ஸோ இங்கே கூட நீங்கள் அப்லோட் ஃபைல்னு பண்ணணும், சூஸ் ஃபைல். இங்கே ஒரு ஃப்ளாரல் டிசைன் இருக்குது. இங்க வந்துச்சு. இப்போ டிசைனர் பார்ட் எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளாக் செக்ஷனுக்கு போனோம். ஸோ மேலே பிளாக்ஸ்னு இருக்கு, மேலே பிளாக்ஸ்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணோம். இதுதான் பிளாக் செக்ஷன். இங்கே இதெல்லாம் பிளாக்ஸ். இங்கே பில்டின்ல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நோட்டீஸ் பண்ணிங்களா, ஸ்க்ரீன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, ஸ்பீக்கு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இதெல்லாம் நம்ம டிசைனர் செக்ஷனில் பண்ண ட்ராக் பண்ண காம்போனன்ட்ஸ். ஸோ இங்கே கூட இருக்கும் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்பீக் ஆப்ஷனில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வென் ஸ்பீக் கிளிக் டூ, அதை இங்கே இழுக்கணும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இந்த தேர்ட் ஆப்ஷன், இந்த பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா, கால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஸ்பீக் மெசேஜ், அதை இது அடியில் போடணும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம், ஆனால் அதில் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 எனேபிள்டு. இது சும்மா எடுக்கிற எனி திங் யூ கேன் டேக். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இது எங்கே இருந்துச்சு இல்லையா, இது வந்துட்டு இங்கே பக்கத்தில் போட்டோம். ஸோ இதுதான் கோட், இதுதான் கோடிங் ஸ்டெப். இதுதான் எண்டுன்னு இல்லை. ஸோ இங்கே மேலே ஒரு பில்டுன்னு ஒன்று இருக்கு, அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும், ஆப் ப்ரொவைட் கியூஆர் கோட் ஃபார் ஏபிகே, ஆப் சேவ் டாட் ஏபிகே டு மை கம்ப்யூட்டர்னு. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு கிடைக்கும். இந்த கியூஆர் கோட் வந்துட்டு ஒரு ஆப் மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணோம். அந்த ஆப் என்னன்னா எம்ஐடி ஆப் டு இன்வென்டர். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எம்ஐடி ஆப் டு இன்வென்டர். கியூஆர் கோட் வந்துச்சு இல்லையா, இப்போது ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஆப் பேர், எம்ஐடி ஆப் இன்வென்டர் 2, இல்லைனா எம்ஐடி ஆப் டு இன்வென்டர், எல்லாமே ஒன்று தான். ஸோ நான் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் கனெக்ட் வித் கோட் ஸ்கேன் கியூஆர் கோட். இப்போ நம்ம கியூஆர் கோடு இருக்கு, ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு பண்ணணும். இங்கே எங்கிட்ட கியூஆர் கோடு இருக்கு, நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாக் டு மீ ஏபிகேன்னு ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆகுது. ஓப்பன். அப்புறமா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும். ஓ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன்னு கிளிக் பண்ணும். இதுதான் நம்ம கொடுத்த டிசைன், அப்புறம் இதுதான் எல்லா காம்போனன்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்து. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டு இல்லை சென்டென்ஸு ஏதாச்சும் டைப் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஐ எம் ஃப்ரம் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்னு டைப் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஸ்பீக் ஆப்ஷன் இருக்கு, நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி வந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு ஈஸி வே எப்படி நீங்கள் பண்ணலான்னு. அப்புறமா நீங்கள் இது வந்துட்டு பேக் போயிட்ட பிறகு நீங்கள் நினைக்க வேணாம், ஓ இது வந்துட்டு போயிடுச்சு அப்போ நான் எப்படி பார்க்குறதுன்னு. உங்கள் ஃபோன்லேயே இங்கே ஒன்று இருக்கும், டாக் டு மீன்னு.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஈஸி வே அண்ட் வெரி எக்ஸைட்டிங் வே. இந்த பில்டிங் அண்ட் கோடிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் டாக் டு மீ அப்ளிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் எல்லாரும் இந்த ஆப் ட்ரை பண்ணுவீங்கன்னு. நன்றி. Do you want to have a quick peek into our QtLearn classrooms? Here's your chance. Register now only for ₹99 and see how coding can be so much fun.